हलो फ्रेंड्स वनकम अंड वेलकम बैक टू मॉडर्न मम्मी चैनल इनकी वह नम्बर सूपरान और वीडियो पाकपर वीडियो अब पाक नम्बर चेनल सब्सक्राइब पड़े बेल आइकन क्लिक पड़े मरकाम वीडियो स्किप पड़ा फुला पारें और शार्टान वीडियो वांग वीडियो को இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வாதி சாரீஸோடைய ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கீம் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. நம்ம எத்தனை வாட்டி தெளிவான வீடியோ இதை பற்றி போட்டிருந்தாலுமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திருப்பி திருப்பி வந்துட்டு கேட்ட கொஷன்ஸையே கேட்குறது. ஃபுல் வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான டவுட்ஸும் வராது. பிகாஸ் இதை விட கிளியராக வேறு யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. நான் ஃபேஸ் காட்டி தான் பண்ணுறேன், ஓகேங்களா? என் வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ்லேருந்து உள்ளே வந்தால் சேரன்மா நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க, ஓகேங்களா? யாராச்சும் இனிமேல் நேரில் வந்து விசிட் பண்ணுறது அப்படின்னா கூட விசிட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ், ஓகேங்களா? நம்ம வெளியே ஷூட்டுக்கு போயிருக்கும்போது மட்டும் வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணால் நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்வாதி சாரீஸோடைய 1200 rupees ஸ்கீமு. நீங்கள் 1200 rupees பே பண்ணிங்கன்னா 20 days உங்களுக்கு வந்து 1500 ரிட்டர்ன் வருங்க. நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் கொடுத்துருப்போம். ஜிபே நம்பரில் வரக்கூடிய நேம் வந்து அருணாச்சலம் சிவானந்தம் அப்படின்னு இருக்குங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் நேம் கான்டாக்ட் நம்பரோட நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அது பண்ணால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களும் சரி, நம்ம போடுற வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும், லைக் போட்டிருக்கணுங்க. கண்டிப்பாக அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பணும். இது வந்து நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கீமோட ஜாயினிங் டைமிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் 10:00 ஈவினிங் 6:00ங்க. அப்போது 6:00 நீங்கள் சப்போஸ் இஃப் இன்கேஸ் ஜாயின் பண்ணாலுமே அது நெக்ஸ்ட் டே டேட்டில் தான் ஆட் ஆகும், ஓகேங்களா? 20 days கரெக்டாக உங்களுடைய அமௌண்ட் கிடச்சிரும், எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். நீங்கள் 10 IDs போடுற வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது 12,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா 20 days உங்களுக்கு வந்து 15,000 ரிட்டர்ன் கிடைக்கும். அபோ 10 IDs வரைக்கும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 1500 கிடைச்சிடும். அபோ 10 IDsக்கு மேலே போகும்போது உங்களுக்கு 1400 rupees கிடைக்குங்க. இந்த ஸ்கீம் தான் நம்ம வந்து ரெகுலராக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலியமாக தான் நிறைய பேர் ஏர்னும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இப்போ நான் ஆல்ரெடி ஸ்கீமில் அமௌண்ட் போட்டிருக்கேன் மேம், நான் திருப்பி போட்டுக்கலாமான்னு. ஆமாங்க, நீங்கள் ஸ்கீமில் இருக்கும்போதே கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? உங்களுடைய விருப்பம் தான், 1 ID போடுறது, 2 ID போடுறது, எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம்தான். சில பேர் கேட்குறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஐடிஸ் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்னுட்டு. ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 20 IDs வரைக்கும் போட்டுக்கலாங்க. இன்றைக்கு 20, நாளைக்கு 20, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம். இது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நாங்கள் யாரையுமே கம்பல் பண்ணுறது கிடையாது. முதல் விஷயம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எங்கக்கிட்ட வந்துட்டு 1008 questions கேட்குறவங்க தயவுசெய்து வராதிங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நம்ம என்ன சொன்னோமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு கீழே கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் போடுவாங்க. யாருமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட்ஸ் போட்டுற மாட்டாங்க, ஓகேங்களா? அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் கமெண்ட்ஸ் போடுவாங்க. இதை பற்றி இப்போ ஸ்கீமை பற்றி நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? நம்ம மே மாதம் ஆரம்பித்தோம், இப்போ ஜூலை மாதம் வந்துருச்சு. ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இன்னை வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கீம் நம்மளுடைய குரூப்பில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது கிடையாது. பிகாஸ் நிறைய நியூ ஜாயினிங்ஸும் வருது. அதே மாதிரி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே அகெயின் அண்ட் அகெயின் வந்து ரீஜாயின் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேண்டமிக் டைமில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இல்லாதவங்களுக்கு இந்த மணி வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உணவு அழிச்சா கூட அது வந்து கோடி புண்ணியத்துக்கு சமம்தான் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம குரூப்பில் இருக்கிற ஒருத்தவங்க பார்த்துட்டிங்கன்னா
ஒரு ஆஸ்ரமத்துக்கு வந்து கோஆர்டினேட்டாகவே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்துட்டு அவங்களும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு நேச்சர் வந்து எல்லாத்துக்குமே வந்துடாது. ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து கோஆர்டினேட்டராக மாறுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து நிறைய பேர் நம்ம ஸ்கீம் நம்ம ஸ்வாதி சாரீஸோடைய குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துர்கா மாமி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம ஸ்கீமில் ஜாயினும் பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட் வந்து நிறைய நல்ல விஷயத்துக்கு போய் சேருது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். க்ரிட்டிசிசம் பண்ணுறவங்க கண்டிப்பாக க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம நெகட்டிவிட்டி சைடில் நோட்டமே நம்ம நெகட்டிவிட்டி சைடில் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணக்கூடாதுங்க. நம்ம பண்ணுற வேலை கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம நேர்மையாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது எந்த நெகட்டிவிட்டியும் நம்ம வந்து மைண்டில் போட்டுக்கக்கூடாது ஓகேங்களா. நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்கீம் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சர்லேயும் இந்த ஸ்கீம் மட்டும்தான் ரன் பண்ண போகிறோம். வேறு ஸ்கீம்ஸ் எல்லாம் ஹை லெவலில் கொண்டு வரதோ இல்லை லோ லெவலில் கொண்டு வரதோ இதில் எதுலேயுமே எங்களுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னு தயவுசெய்து யாரும் கேட்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. யாராக இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கீம் தாங்க நான் ரன் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே ஹை லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு இப்போதைக்கு என்னால் முடியாது. இதையவே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போனால் போகிறோம் அப்படின் தான் அப்பயும் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். பிகாஸ் இதனால் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட மருந்து செலவுக்கு, குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்துக்கு தான் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 2500 ஐடிஸுக்கு மேலேயே பேமெண்ட் போட்டிருக்கோம். இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குரூப்பில் 6500 ஐடிஸுக்கு மேலே இருக்காங்க ஓகேங்களா. நம்ம என்றைக்குமே ஒரு நாள் கூட டேட் தவறி பேமெண்ட் போட்டது கிடையாது. இன்றைக்கி பேமெண்ட் போடுறோன்னா கண்டிப்பாக போட்டிருக்கோம். அப்போ நமக்கு எந்த விதமான சிச்சுவேஷனில் இருந்தாலுமே நான் வந்து பேமெண்ட் போடுறத ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணதே கிடையாது. நம்ம குரூப்பில் என்ன சொல்கிறோமோ வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நடைமுறையிலையும் நடத்திட்டுருக்கோம் ஓகேங்களா. தைரியமாக நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வாதி சாரீ ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்டு நான் சொல்கிறேன் ஃப்ராங்காக எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலை. கண்டிப்பாக இந்த மந்த்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிற நல்ல செய்தியும் வந்து உங்களுக்கு விரைவிலேயே நான் வந்து வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேங்க. நல்ல விதமாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்ம குரூப்பில் இருக்கிற ரீசேலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. அது என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ மூலமா தெரிவிக்கிறோம் ஓகேங்களா. நீங்கள் இந்த 20 days வந்து நம்ம குரூப்பில் இருப்பீங்க. அப்பயே வந்து உங்களுக்கு ஒரு எதுவாக இருந்தாலும் அந்த 20 days உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அதன் பிறகு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ரூபா கூட உங்களுடைய அமௌண்ட்டை வச்சுக்க போகிறது கிடையாது. நீங்கள் 1200 போட்டிங்கன்னா 1500 ஃபுல்லாக தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன். அந்த 300 மட்டும் கொடுத்துட்டு இந்த 1200 வச்சுக்கிறது அந்த மாதிரியான பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலுமே நம்ம டோட்டலாக போட்டுட போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யாரையுமே நாங்கள் எப்பயுமே கம்பல் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ஸ்கீம் நிறுத்திடுவோமோ அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் யாருக்குமே வேண்டாம். நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்மளுடைய பாசிட்டிவிட்டி மூலமாக தான் நம்ம பீட் பண்ணி கொண்டு வர போகிறோம். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம லைசன்ஸ் வாங்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும், எல்லாத்தையுமே லீகலாக மூவ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம நேர்மையாக பண்ணும்போது யாரோட இதை பற்றியும் நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக் வந்து 3 members போய் ரெஃபர் ஆகும். எத்தனையோ பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஓகேங்களா. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்.
கஷ்டப்படுறவங்க வந்து இதன் மூலமாக பலன் அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல விஷயந்தான். இது மட்டும் இல்லாமல் இனி நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் பற்றி வீடியோஸ் வரப்போகுது. அதே மாதிரி நம்ம எந்தெந்த விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் வீடியோவாக வந்து நம்மளுடைய குரூப்பில் இருக்கிறவங்களே கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக அந்த வீடியோஸும் வரப்போகுது. அது எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வீடியோவாக கொண்டு வர போகிறோம். நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கிடையாது. இத்தனை நாள் பிஹைண்ட் த வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் வீடியோ மூலமா பார்த்தா நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக தெரியுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மித்ரா பேபிக்காக நான் ஃபண்டு கேட்டிருக்கும்போது நிறைய பேர் 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ் வரைக்கும் கூட போட்டிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் நம்ம குரூப்பில் உள்ளவங்களும் சரி, கால் பண்ணுறவங்களும் சரி, என்னை ரொம்ப பிடிக்கும், என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கீங்க, என்னை பார்த்து அட்மையர் ஆகிருக்கீங்க. அதே மாதிரி என்னை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், சிஸ்டர் மாதிரி அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து பேசுகிறது மட்டும்தாங்க, இதனுடைய உழைப்பு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அருணுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தான் போகும். அருண் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேமெண்ட் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு டெய்லியில் மேனுவலாக இன்றைக்கி எத்தனை பேர் ஜாயின் ஆகியிருக்காங்க, எத்தனை ஐடிஸு போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க நேமு, காண்டாக்ட் நம்பர், அவங்க போட்ட ஐடிஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அவங்க இந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நேமு July 10 ஜாயின் பண்ணாங்களா அப்படி போட்டு வச்சுருவார். ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னுட்டு ஸ்வாதி சாரீஸ் குரூப்பில் உள்ளவங்களும் சரி, இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து பிளஸ்டாக வச்சுருக்கணுங்க கடவுள். அது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே, புதுசாக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் மித்த 2 நம்பரும் கொடுத்துட்றேன். வேணும் அப்படிங்கிறவங்க கால் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் போடுங்க, ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணணுங்க. என்னோடய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வரைக்கும் நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரெண்டிங்கான டிக்டாக் வீடியோஸ், ரீல்ஸ் இது எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவேன், ஓகேங்களா? அன்டில் தென் ஐ மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இட்ஸ் மீ டட்டா பாபா ஃப்ரம் ஹேமா மாமி. டட்டா.